ஹாய் அப்டேட் சேனல் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், டெல்லியில் பார்த்தீங்கன்னா சிஏஏ சட்டத்தை ஆதரிப்பவர்களுக்கும் எதிர்ப்பவர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டிருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டெல்லி முழுவதும் கலவர பூமியாக மாறி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கல் எறிதலும் வாகனங்களை எரிப்பதும் அதிகரித்து கொண்டே போதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் தடியடி மேற்கொண்டிருக்காங்க. இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு. இதில் உயர் அதிகாரி ஒருவர் கல்லால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காருங்க. இதனால் டெல்லியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. அதையும் மீறியும் அங்கங்கே கலவரங்கள் நடந்து கொண்டு தாங்க இருக்குது. இதை குறித்து ஹெச் ராஜா அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காருங்க. கலவரக்காரர்களால் உயரதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு தமிழில் ஸ்பெல்லிங் தெரியாமல் கண்டமணிக்கு டைப் பண்ணியிருக்காருங்க. இதை தற்பொழுது நெட்டிசன்கள் கிண்டல் அடித்து கொண்டிருக்காங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சொல்லுவாருங்க, முதல்ல இவங்களை தமிழை ஒழுங்காக கற்றுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தமிழர்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லுவாருங்க. அது மாதிரி தான் தமிழே ஒழுங்காக டைப் பண்ண தெரியாமல் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு கொல்லப்பட்டாரானார் அப்படின்னு டைப் பண்ணியிருக்காருங்க. இந்த ட்விட்டு தான் தற்பொழுது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.